அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இந்த பாடல் மெய்யருள் வியப்பு திருவருட்பா ஆறாம் திருமுறை. இந்த பாடல் எனக்கும் நின்னை போல் நுதற்கண் ஈந்து மதனையே எரிப்பித்தாய் பின் எழுப்பி கொடுத்தாய் அருவம் அதனையே, சினக்கும் கூற்றை உதைப்பித்து ஒழித்து சிதைவு மாற்றியே தேவர் கற்பம் பலவும் காணச் செய்தாய் போற்றியே என்பது 38வது பாடல் மெய்யருள் வேப்பில். இந்த பாடலில் கடவுளிடம் என்னெல்லாம் இருக்கிறதோ அது நம்மிடமும் இருக்கிறது என்று நமக்கு வள்ளல் பெருமான் உணர்த்தி இருக்கிறார். இந்த பாடலில் எனக்கும், எனக்கு நின்னை போல் உன்னை போலவே நுதற்கண் ஈந்து, நுதற்கண் என்றால் நெற்றிக்கண் ஈன்று, நம்முடைய புருவ மத்தியிலேயும் நமக்கு நெற்றிக்கண் இருக்கிறது. ஆண்டவருக்கு, அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் இந்த நெற்றிக்கண் இருக்கிறது. அவருடைய நெற்றிக்கண் மலமற்ற தன்மையிலே எந்த மறைப்பும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் எனக்கு உன்னை போல் நெற்றிக்கண்ணை கொடுத்திருக்கிறாய், ஈந்து மதனையே எரிப்பித்தாய். மதன் என்றால் காமம் என்று பொருள். அப்போ காமத்தை எரிப்பித்தாய் பின் எழுப்பி கொடுத்தாய் அருவம் அதனையே. அப்போ இங்கே வந்து காமம் கோபம் இது ரெண்டு தான் மரணமிலா பெருவாழ்விற்கு மிக மிக முக்கிய தடைகளாக இருக்கிறது. அப்போ இந்த பாடலில் நெற்றிக்கண்ணை பற்றி சொல்கிறாரு, காமத்தை பற்றி சொல்கிறார், கோபத்தை பற்றி சொல்கிறார். அதன் மூலம்தான் மரணமிலா பெருவாழ்வு பெற முடியும் என்பதையும் இந்த பாடலில் சொல்கிறார். அந்த பாடல் தான் எனக்கும் நின்னை போல நுதற்கண் ஈந்து உன்னை போலவே எனக்கும் முக்கண்ணை கொடுத்திருக்கிறாய். அவருக்கு முக்கண் இருக்கிறது, அவருக்கு சக்தி இருக்கிறது. சக்தியும் சிவனும் சேர்ந்து தான் கடவுள். நமக்கும் அந்த சக்தியை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த சக்தி தான் அவருக்கு அருள் சக்தி, நமக்கு உபகார சக்தி என்று பெயர். பிறருக்கு உபகாரம் செய்கிறோமே அந்த ஆற்றலுக்கு பெயர் தான் உபகார சக்தி. அப்போ கடவுள்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற முக்கண்ணில் மூணாவது கண்ணான நெற்றிக்கண் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அந்த நெற்றிக்கண்ணை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதேபோன்று கடவுளிடம் இருக்கிற சக்தி வடிவம் அந்த தயவு கருணை இது இருக்கிறதே, அந்த சக்தி தயவு கருணை அருள் அந்த அருள் சக்தி கடவுள்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட என்ன சக்தி இருக்குது? அதே சக்தி தான் அந்த அருள் சக்தி. பிறரிடம் தயவு காண்பிப்பது, பிறருக்கு அருள் கொடுப்பது கடவுளுடைய தன்மை. நம்முடைய ஆன்மாவின் தன்மை என்னென்னா பிறருக்கு அன்பு செலுத்துவது, பிறரிடம் தயவை காட்டுவது. அதுக்கு பெயர் தான் உபகார சக்தி என்று பெயர். அப்போ நமக்கு முக்கண்ணும் இருக்கிறது, சக்தியும் உபகார சக்தியாக இருக்கிறது. அப்போ எனக்கும் நின்னை போல் நெற்றி நுதற்கண் ஈந்து மதனையே எரிப்பித்தாய். அப்போ இந்த நெற்றிக்கண்ணை கொடுத்தாச்சு, உபகார சக்தியை கொடுத்தாச்சு, நீ என்கிட்டயே இருக்கிறா, அதெல்லாம் கொடுத்துருக்கிற, கொடுத்து மதனையே, மதன் என்பது காமம், காமனை குறிக்கும். அந்த காமன் என்பது அதனால்தான் அந்த காமனை எரித்தல், சிவபெருமான் தான் காமனை எரித்தார் என்று தெருக்கூத்தில் நாடகத்தில் இன்றைக்கும் கிராமத்தில் அதை ஆண்டுதோறும் ஒரு நாள் அதை செய்வார்கள். அந்த காமனையே எரிப்பித்தாய், அந்த காமனை எரித்தல். அப்போ காமனை எரிப்பது என்றால் நம்முடைய காமத்தை நமக்கு நாமே எரித்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த காமத்தை எரித்து கொண்டால் பின் எழுப்பி கொடுத்தாய் அருவம் அதனையே. அப்போ இந்த காமம் என்பது இப்போ உருவமாக இருக்கிறது, உணர்வாக இருக்கிறது, அது அருவமாகிவிடும், ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். இது ஏதோ ஒரு பொருள் அவ்வளவுதான் என்று ஆகிவிடும். அதை எழுப்பி கொடுத்தாய் என்றால் காமத்தை எரித்து விட்டால் அங்கே இருந்து நாம் புதிய மனிதனாக தோன்றுவோம். அப்படி அந்த அருவமாக காமம் இல்லாத மனிதனாக மாறுவோம். அதற்கு பிறகு அப்போ காமத்தையும் நமக்கு கொடுத்து அதை எரிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்து எரித்து அருவமாகவே அதனை திரும்ப எழுப்பி கொடுக்கின்ற நிலை வரும். அதற்கு பிறகு சினக்கும் கூற்றை, சினம் என்னும்
கூற்றுவனை, கூற்றுவன் என்பது யமன், உயிரை எடுக்கக்கூடியவன், மரணத்தை தரக்கூடியவன். ஆனால் நாம் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கு இந்த காமமும் சினமும் நமக்கு மிகப்பெரிய தடைகளாக இருக்கிறது. அப்போ காமத்தை நாம் எரித்து விட்டோம், எரித்து புதிய மனிதனாக மாறிவிட்டோம். அது அந்த அளவிற்கு பின் எழுப்பி கொடுத்தாய் அருவமதனையே என்று சொல்வதன் மூலம் நாம் காமமில்லாத மனிதர்களாக மாறிவிட்டோம். அதற்கு பிறகு சினக்கும் கூற்றை, சினமாகிய கூற்றை, கூற்றுவனை, யமனை உதைப்பித்து ஒழித்து சிதைவு மாற்றிய. அப்போ இந்த சினத்தையும் நாம் ஒழித்து கட்ட வேண்டும். காமத்தை எரிக்க வேண்டும், சினத்தை ஒழித்து கட்ட வேண்டும். காமமும் சினமும் காமம்தான் நம்முடைய மரணமிலா பெருவாழ்வு அடைய முடியாமல் இருப்பதற்கு மிக மிக முக்கிய காரணமாகிறது. அதை இரண்டைத்தான் நமக்கு எடுத்து கொடுத்து இந்த காமத்தை ஒழித்து கொண்டால், சினமெனும் கூற்றை உதைத்து அதை ஒழித்து விட்டால், தேவர் கற்பம் பலவும் காண செய்தாய் போற்றி. தேவர் கற்பம், கற்பம் என்பது காலம். அப்போ தேவர்கள் காலம் காலமாக தேவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட தேவர் கற்பம் கால அந்த ஊழிதோர் ஊழி அப்படின்னு ஒரு பாடல் வரும்ல, அப்போ எல்லா ஊழிகளையும், எல்லா ஊழி என்றால் எல்லா உலகமும், மீண்டும் மீண்டும் உலகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லா உலகத்திலும் நிலையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை, மரணமில்லா பெருவாழ்வு என்ற நிலையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாய். அது எப்படி என்றால், எனக்கு உன்னை போன்றே மூன்றாவது கண்ணை கொடுத்தாய், உன்னை போன்றே எனக்கு ஒரு உபகார சக்தியையும் கொடுத்தாய். அதன் மூலம் நான் இந்த அருவமாக என்னுடைய காமத்தை எரித்து கொண்டேன், என்னுடைய சினத்தை ஒழித்து கொண்டேன். இப்படி சினத்தையும் காமத்தையும் ஒழித்து கட்டியதனால் தேவர் கற்பம் பலவும், தேவருடைய காலம் இருக்கிறதே ஊழிதோறும் ஊழி என்று, அந்த ஊழிக்காலத்தையும் கடந்து நிலையாக இருக்கக்கூடிய மரணமிலா பெருவாழ்வை என்னை காண செய்தாய். தேவர் கற்பத்தை தேவர் காலத்தையும் கடந்து என்னை பார்க்க வைத்தாய், செய்தாய் போற்றியே, நான் உன்னை போற்றி வணங்குகிறேன் என்று சொன்னார். அது அடுத்தது 39வது பாடல், கள்ளம் அறியேன். இந்த நிலை வந்துவிட்டால் கள்ளம் அறியேன், நின்னால் கண்ட காட்சி ஒன்றுமே கருத்தில் உள்ளது. உன்னை பார்த்த காட்சி மட்டும்தான், உன்னால் பார்த்த காட்சி, நான் எது செய்தாலும் உன்னால் அது நடக்கிறது. கள்ளத்தை அறிய மாட்டாதவனாக ஆக்கினாய், நின்னால் கண்ட காட்சி ஒன்றுமே, உன்னை பார்த்த காட்சி இருக்கிறதே இறைவனை உணர்ந்து இறைவனை கண்டு இறைமயமாக மாறுது. அந்த காட்சி ஒன்று மட்டும்தான் என்னுடைய கருத்திலே இருக்கிறது, என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது, என்னுடைய மனதிலே இருக்கிறது. வேறு எந்த காட்சியும், வேறோர் விடயம் காணேன் என்றுமே, வேற ஒரு விஷயம், உன்னை தவிர வேறொரு விஷயம் என்றுமே நான் பார்க்க மாட்டேன், உன்னையன்றி ஒருவரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே, கள்ளம் அறியாதவனாக இருக்கிறேன், உன்னை பார்த்த காட்சி மட்டுமே என்னுடைய உள்ளத்தில் உள்ளது, வேறோர் விடயம், வேறொரு ஒரு செய்தி, வேறு இன்னொரு கடவுளை பற்றியோ, இன்னொரு மாற்று ஏற்பாடு என்றோ எனக்கு எதையும் எனக்கு இல்லை. உள்ளது உரைக்கின்றேன், எனக்கு என்ன இருக்கிறதோ, எது உண்மையோ அதை உரைக்கின்றேன். அடிமேல் ஆணை, உன்னுடைய திருவடி மேல் ஆணையிட்டு சொல்கிறேன், முன்னையே உள்ளே விளங்கி காண்கின்றாய்க்கு இங்கு ஒளிப்பது என்னையே. நான் இப்படி சொல்லுகிறேன், உன்னை தவிர வேறு காட்சி எனக்கு இல்லை, கள்ளம் அறிய மாட்டாதவனாக இருக்கிறேன், நன்மையை மட்டுமே, எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வு படைத்தவனாக இருக்கிறேன், உன்னை பார்த்த காட்சி மட்டுமே என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது, வேறு காட்சி இல்லை, வேறு கடவுள் இல்லை, வேறு கடவுள் காட்சி எனக்கு கிடைக்காது. உள்ளது உரைக்கின்றேன், உள்ளது உள்ளபடி இருக்கின்ற உண்மையை உரைக்கின்றேன், இது உன் திருவடி மேல் ஆணை. ஆனால் நான் உன் திருவடி மேல் ஆணையிட்டு சொல்லாவிட்டாலும் கூட, முன்னையே இதற்கு முன்பாகவே உள்ளே, என் உள்ளேயே நீ விளங்கி கொண்டிருக்கிறாய், அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக என் உள்ளேயே விளங்கி, நீ உள்ளேயே இருந்து கொண்டு என்னை
என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறாய், என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய், என்னை கண்டு கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது இங்கு ஒளித்து உரைப்பது, இங்கு ஒளிப்பது என்ன? நான் இதை மாற்றி சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவிற்கு நீயும் நானும் ஒன்றாகிவிட்டோம். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், இதற்கு முன்பே என்னை ஆட்கொண்டு என் உள்ளுக்குள்ளே இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய், கண்டு கொண்டிருக்கிறாய். அதனால் என்னிடம், உன்னிடம், என்னை பற்றி உன்னிடம் ஒளித்து பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை என்பது உனக்கே தெரியும் என்று வள்ளல் பெருமான் இறைவனிடம் உரையாடுவது போன்ற பாடல்தான் நேற்றைக்கும் இன்றைக்கும் சொன்ன பாடல் என்று சொல்லி, அப்படி நாம் கள்ளத்தை விட்டவர்களாக, கருத்திலே கடவுளை மட்டுமே காணக்கூடியவர்களாக, காமத்தை எரித்தவர்களாக, சினத்தை ஒழித்தவர்களாக மாறினால்தான் மரணமிலா பெருவாழ்வு நிச்சயம் வாய்க்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.